அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு 381 கிட்ஸ். பயனுள்ள தகவல் பகுதியில் இன்றைக்கி நாம் பிரபல வாகன உற்பத்தி நிறுவனமான ஹோண்டா நிறுவனம் ஹோண்டா யூபிங்கிற பேரில் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. அதனுடைய சிறப்பம்சங்கள் என்னென்னா, இந்த யூபி ஸ்கூட்டரில் ஒரே ஒருவர் மட்டும்தாங்க பயணிக்க முடியும். இதை ஸ்கூட்டர் ஃபார் சிங்கிள்ஸ்னு சொல்லலாம். முழுக்க முழுக்க நகர்ப்புற வாடிக்கையாளர்களை கருத்தில் கொண்டு இந்த ஸ்கூட்டரை அவங்க உருவாக்கியிருக்காங்க. நகர்ப்புறங்களில் ஏற்படக்கூடிய டிராஃபிக்கில் எளிதாக செல்லுமாறு இதை வடிவமைச்சிருக்காங்க. இந்த ஸ்கூட்டர் முன்பகுதியில் கால் வைக்கிறதுக்கு பெரிய இட வசதி கொடுத்துருக்காங்க. அங்கே கூடுதலாக லக்கேஜ்களையும் வச்சுக்கலாம். இந்த ஸ்கூட்டரில் எல்சிடி பேனல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, எல்இடி லைட்டிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க, ஸ்மார்ட் கே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, மற்றும் யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட்டும் கூட இருக்குது. இதில் மூணு விதமான பேட்டரி பேக்குகள் கிடைக்கிதுங்க. இதை பொறுத்து இந்த பைக்கோட செல்லும் தூரமானது 55 கிலோமீட்டர், 70 கிலோமீட்டர் மற்றும் 85 கிலோமீட்டராக இருக்குது. இந்த ஸ்கூட்டரோட மொத்த எடையே 54 கிலோ மட்டும்தாங்க. இதனுடைய அண்டர் சீட் ஸ்டோரேஜ் 24 லிட்டர் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இதனுடைய சீட் ஹைட்டு 740 mm இருக்குது. ஃப்ரண்ட் வீலில் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க, ரேரில் ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க, அலாய் வீல் கூட கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கூட்டர் வெள்ளை, சிவப்பு, நீலம் மற்றும் சாம்பல் ஆகிய நிறங்களில் கிடைக்கிது. இந்த ஸ்கூட்டரோட விலை பேட்டரி ரேஞ்சை பொறுத்து மாறுதுங்க. 55 கிலோமீட்டர் செல்லக்கூடியது 35,500 ரூபாயாகவும், 70 கிலோமீட்டர் செல்லக்கூடியது 39,500 ரூபாயாகவும், 85 கிலோமீட்டர் செல்லக்கூடியது 43,000 ஆகவும் இருக்குதுங்க. இது ஒரு பிராண்டட் செல்ஃபோனை காட்டிலும் விலை குறைவு தாங்க. இந்த ஸ்கூட்டரை ஹோண்டா நிறுவனம் தற்போது சீனாவில் தாங்க விற்பனைக்கு அறிமுகம் செஞ்சுருக்காங்க. இந்த ஸ்கூட்டரை இந்தியாவில் வாங்க முடியுமா? யூபி மாடலை ஹோண்டா நிறுவனம் இந்தியாவில் எப்போ அறிமுகம் செய்ய இருக்காங்கன்னு தெளிவாக சொல்லலை. ஆனால் ஹோண்டா நிறுவனம் தன்னோட எலக்ட்ரிக் பைக்கை மிக விரைவில் இந்தியாவில் விற்பனைக்கு கொண்டு வரலான்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.